எல்ஐசி இணையதள பக்கத்தின் முதன்மை மொழி ஹிந்திக்கு மாற்றப்பட்டுள்ளதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள கண்டன பதிவில் ஹிந்தி உட்பட எந்த ஒன்றையும் வலுக்கட்டாயமாக திணிப்பதன் மூலம் வளர்ந்துவிட முடியாது என்பதை மத்திய அரசு இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என தெரிவித்துள்ளார் சர்வாதிகாரத்தின் ஆயுள் நீண்ட நாள் நீடிக்காது என உதயநிதி கூறியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள கண்டன பதிவில் எங்கு எதில் எப்படி ஹிந்தியை திணிக்கலாம் என்ற முனைப்பிலேயே மத்திய அரசு செயல்படுவது கண்டனத்துக்குரியது என தெரிவித்துள்ளார் மொழி பண்பாடு அமைப்பு அரசியல் என எல்லாவற்றிலும் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் ஒற்றைத்தன்மையை திணிப்பது நாட்டின் சமநிலையை பாதிக்கும் செயல் எனவும் அது ஏற்புடையதல்ல என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் ராமதாஸ் பிற பேசும் மக்கள் மீதான அப்பட்டமான ஹிந்தி திணிப்பு என கண்டனம் தெரிவித்துள்ளார் மத்திய அரசும் அதன் நிறுவனங்களும் காலமாக தமிழ் உள்ளிட்ட பிற பேசும் மக்கள் மீது தொடர்ந்து ஹிந்தியை திணிக்க முயன்று வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் எல்ஐசி இணையதள பக்கம் ஹிந்தி மொழியில் மாற்றியதன் மூலம் ஹிந்தி பேசாத மாநில மக்களுக்கு பச்சை துரோகம் இழைத்திருப்பது கண்கூடாக தெரிவதாக தெரிவித்துள்ளார் இது தமிழ்நாடு மட்டுமல்ல ஹிந்தி பேசாத மாநிலங்கள் அனைத்தும் மத்திய பாஜக அரசின் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடும் நிலை ஏற்படும் என கூறியுள்ளார் தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே இணையதள பக்கம் ஹிந்தி மொழியில் இருந்ததாக எல்ஐசி நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது எல்ஐசி இணையதள பக்கத்தின் முதன்மை மொழி ஹிந்திக்கு மாற்றப்பட்டுள்ளதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்திருந்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள எல்ஐசி நிறுவனம் எல்ஐசி இந்தியா டாட் இன் என்ற இணையதளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக மொழி பக்கத்தை மாற்ற முடியவில்லை என தெரிவித்துள்ளது தற்போது தொழில்நுட்ப குறைபாடு தீர்க்கப்பட்டு விட்டதாகவும் பயனாளர்களுக்கு ஏற்பட்ட இடையூறுக்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் எல்ஐசி கூறியுள்ளது எனினும் பல பயனாளர்களுக்கு இன்னும் எல்ஐசி இணையதள பக்கம் இந்தி மொழி மட்டுமே காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது